விஷால் மற்றும் ஆர்யா இணைந்து நடிக்க மினி ஸ்டுடியோஸ் வழங்கும் எனிமி. எழுத்து இயக்கம் ஆனந்த் சங்கர், தயாரிப்பு எஸ் வினோத்குமார். வெற்றி நடை போடுகிறது. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க நெஞ்சு நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், தமிழ் படங்களோட முதல் நகைச்சுவை நடிகையான அங்கமுத்து பத்தி சொல்லுங்க. அவங்கே மனோரமா மாதிரி அதிகமான படங்கள்ல நடிக்கலன்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அங்கமுத்து ஒரு நாடக நடிகையாகத்தான் தன்னுடைய கலை வாழ்க்கையை தொடங்கினார். முதல்ல எம் கே தியாகராஜ பாகவதர், கிட்டப்பா, சுந்தரம்பாள் ஆகியோருடன் பல நாடகங்களில் நடித்த நடிகை தான் அவர். அதற்கு பின்னால் தமிழ் சினிமா பேச தொடங்கியவுடன் 1934 ஆண்டிலே பாமா விஜயம் என்ற படத்திலே அவர் அறிமுகமானார். எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரின் படங்களும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கமுத்து கிடைச்சதுனாலும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அப்போ தயாராகி கொண்டிருந்த படங்களே கம்மி அப்படின்றதுனால மிக அதிகமான படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கமுத்து கிடைக்கல. அங்கமுத்து ஒரு வினோதமான நடிகை என்று தான் சொல்ல வேண்டும். படப்பிடிப்புக்கு தன்னுடைய ஜட்கா வண்டியில் தான் தினமும் வருவாராம். அவருடைய இறப்பு வரையிலே எம்ஜிஆர் அவருக்கு மாதம் 500 ரூபாய் நிதி வழங்கி கொண்டிருந்தார் என்பதையும் இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சார், நடிகர் சிவகார்த்திகேயன் சத்யராஜன் வடிவேல் கூட சேர்ந்து கண்டிப்பாக படத்தில் நடிப்பேன் அடிக்கடி சொல்கிறாரு. அதில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது? அவங்க மூணு பேரும் சேர்ந்து மலபார் போலீஸ் பார்ட் 2 நடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நீங்கள் பேச முடியுமான்னு சிகாகோவிலிருந்து முகமது ஹமீது கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் சத்யராஜ், கவுண்டமணி ஆகிய இரு நட்சத்திரங்களுடைய மிக தீவிர ரசிகர் சிவகார்த்திகேயன். அதனால் அவங்க ரெண்டு பேருடன் சேர்ந்து ஒரு படத்தில் அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது சரி, ஆனால் அதற்கு மலபார் போலீஸ் சரியான ஒரு சப்ஜெக்ட் இல்லை அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். அதனால் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நான் பரிந்துரைக்க மாட்டேன். சார், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன நடிகர் ரஜினிகாந்த் கிட்டேயோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ நீங்கள் பேசுனீங்களான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கு பின்னாலே இன்று வரையிலே ரஜினிகாந்திடமோ அவருடைய குடும்பத்தினரிடமோ நான் பேசவில்லை. சார், பழைய எம்ஜிஆர் படங்களுக்கு வசனம் எழுதின வித்வான் லக்ஷ்மணனும் ஜோதிட கலையில் வல்லவரான வித்வான் லக்ஷ்மணனும் ஒரே ஆள் தானான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஜோதிட கலையில் வல்லவரான வித்வான் லக்ஷ்மணனும் எம்ஜிஆருடைய படங்களுக்கு வசனம் எழுதியவரும் அவரை வைத்து பல திரைப்படங்களை தயாரித்தவருமான வித்வான் வீரலட்சுமணனும் ஒருவர் தான். சார், ஜெய்பீம் படத்தில் நடித்த மணிகண்டன் அண்ட் லிஜோ மோலுக்கு நேஷனல் அவார்ட் ரெகக்னேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஜெய்பீம் படத்தில் செங்கேணியாக நடித்த லிஜோ மால், ராஜா கண்ணுவாக நடித்த மணிகண்டன் ஆகிய இருவருக்குமே தேசிய விருது கிடைப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்த அளவுக்கு தத்ரூபமான நடிப்பை தான் அந்த படத்திலே அவர் வழங்கியிருந்தார்கள். சார், நடிகர் ரஜினிகாந்த், கார்த்திக் சுப்ராஜ், ஏ ஆர் முருகதாஸ், சிறுத்தை சிவானு அவரோட ரசிகர்களாக இருக்கக்கூடிய இயக்குநர்களோட தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன காரணம்? அடுத்தும் ஒரு ரசிகர் கூட கைகோர்க்க வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. அண்ணாத்தே திரைப்படத்துக்கு பின்னாலே மீண்டும் தன்னுடைய ரசிகருடன் கைகோர்த்து ரஜினிகாந்த் ஒரு படத்தை பண்ணுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவே நான் எண்ணுகிறேன். சார், ஸ்டார் படத்தில் வரக்கூடிய மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டதே சாங்கை எங்கே ஷூட் பண்ணாங்கன்னு தஞ்சாவூர்லேருந்து ஸ்ரீ கேட்டிருக்காங்க. ஸ்டார் படத்தில் இடம்பெற்றிருந்த மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டதே என்ற அந்த பாடல் காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ சுவிட்சர்லாந்துலேயோ நியூசிலாந்துலேயோ படமாக்கிய ஒரு பாடல் காட்சி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு மிகவும் அழகாக ரம்யமான ஒரு சூழ்நிலையில் அந்த பாடல் காட்சி படமாக்கியிருந்தார் அந்த படத்தினுடைய இயக்குனரான பிரவீன் காந்தி. ஆனால் உண்மையில் அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட இடம்னா அது இந்தியாவில் உள்ள குலுமணாலி. சார், வாரிசு நடிகர்களில் ரொம்ப திறமையான நடிகர் யார்? ரொம்ப காலம் யார் தாக்கு பிடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு திருச்சியிலிருந்து ஃபெரோஸ் கேட்டிருக்காங்க. பொதுவாக வாரிசு நடிகர்கள் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க, இதுக்கு எப்படி எனக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியல. வாரிசு நடிகர்கள்னால் தமிழில் பல பேர் இருக்காங்க. கார்த்திக் தொடங்கி, பிரபு தொடங்கி, விக்ரம் பிரபு, சூர்யா, கார்த்திக் என்று பல பேர் இருக்காங்க. சமீபத்திலே அறிமுகமாகி உள்ள வாரிசு நடிகரை பற்றி தான் உங்கள் கேள்வின்னா, அதில் ஒரு பிரகாசமான நடிகராக விக்ரமுடைய மகன் துருவை நான் பார்க்குறேன். ஆனால் அவர் மிக பிரபலமாக இந்த தமிழ் சினிமாவில் வளம் வர வேண்டும் என்றால் அதற்கேற்றவாறு கதைகளெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட கதைகளை தேர்ந்தெடுத்து அவர் நடித்தார் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு நல்ல நடிகராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல் படத்திலேயே தன்னுடைய திறமையை நிரூபித்தவராகத்தான் நான் துருவை பார்க்கிறேன். சார், சினிமா பார்த்து தான் மக்கள் கெட்டு போகிறாங்க, சொசைட்டியில் நடக்கிறத தான் படமாக எடுக்கிறாங்க. இந்த முரணை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு திருச்சியிலேருந்து ஃபெரோஸ் கேட்டிருக்காங்க. சினிமாவை பார்த்து மக்கள் கெட்டு போகிறாள்ன்ற விமர்சனத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சினிமா முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு படிப்பினை தருகின்ற இடமாக எடுத்துக்காதீங்க. அதையே மீறி சில திரைப்படங்கள் படிப்பினை தருவதென்றால் அது உங்களுக்கு போனஸ் அவ்வளோதானே தவிர, பொது வழியிலே நடப்பதைத்தான் சினிமாவாக எடுக்கிறார் அப்படின்றது எல்லா படங்களுக்கும் பொருந்தாது என்பது தான் என்னுடைய கருத்து. சார், சினிமோட்டோகிராஃபர் ஜீவாவை பற்றி ஒரு ஃபுல் எபிசோட் 20 மினிட்ஸ் வீடியோ நீங்கள் பண்ண முடியுமா? அப்படி பண்ணிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு வேலூர்லேருந்து செந்தில்குமார் கேட்டிருக்காங்க. ஜீவா ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் மட்டும் இல்லை, சிறந்த இயக்குனரும் கூட. அவரை பற்றி முழு தகவலை நிச்சயமாக சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா நிகழ்ச்சியிலே
ஒரு முறை தொகுத்து தர நான் முயற்சிக்கிறேன். சார், டாப்ஸி ப்ரொடக்ஷன்ல சமந்தா நடிக்கிறாங்களான்னு மதுரையிலிருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. டாப்ஸியினுடைய தயாரிப்பிலே சமந்தா நடிப்பது உண்மைதான். இதை பற்றி ஏற்கனவே பல பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. சார், ஒரு முன்னணி ஹீரோட படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தோட டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் அண்ட் படத்துல நடிச்சவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் வரும். ஆனா அண்ணாத்த படத்துல நடிச்சவங்களோட இன்டர்வியூஸோ இல்ல படத்துக்கான பிரஸ் மீட்டும் நடக்கலையே. சன் பிக்சர்ஸ் சார்பில் ஏதாவது நிபந்தனை போட்டிருக்காங்களான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இது போன்ற நிபந்தனைகளை நடிகர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ விதிக்க மாட்டாங்க. பொதுவாகவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவிலே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ரமோஷன் செய்யலை. அந்த படத்துக்கு ஏற்கனவே இருக்கின்ற விளம்பரமே போதும் என்று அவள் நினைத்திருப்பார்கள் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், ரஜினிகாந்தோட அப்பா பேரு ராமோஜி ராவ். ஸோ ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி ரஜினிகாந்துக்கு சொந்தமானதான்னு மலேசியாவிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்திலே உள்ள ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டிக்கு சொந்தக்காரர் ரஜினிகாந்தனுடைய தந்தை இல்லை, இவர் வேறு ராமோஜி ராவ். பல தொழில் நிறுவனங்களை ஆந்திராவில் நடத்தி கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபலமான அரசியல்வாதியும் கூட. சார், சினிமா அண்ட் சீரியலில் நடிக்கிறவங்களுக்கு தீபாவளி அண்ட் பொங்கல் மாதிரியான ஃபெஸ்டிவல் டைம்லேயும் ஷூட் இருக்குமா இல்லை அவங்களுக்கு லீவ் கொடுப்பாங்களான்னு சென்னையிலிருந்து செய்து கேட்டிருக்காங்க. சென்னையில் படப்பிடிப்பு நடந்தால் பெரும்பாலும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தீபாவளி இன்னைக்கு வச்சுக்க மாட்டாங்க. அதனால் அந்த படத்தில் நடிக்கின்ற நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் லீவு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் வெளியூரில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை பிளான் பண்ணிட்டாங்கன்னா தீபாவளிக்கு கலைஞர்லாம் இங்கே வந்து போவது என்பது அவ்வளோ எழுதி நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அருண்ராஜா காமராஜனுடைய இயக்கத்திலே பொள்ளாச்சியில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீபாவளியும் தாண்டி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அங்கே நடக்கிறதுனால அந்த படத்தில் நடிக்கின்ற கலைஞர்கள்லாம் தீபாவளி கொண்டாட சென்னை வர முடியல. இதே நிலை தான் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கின்ற நடிகர் நடிகைகளுக்கும். சார், நடிகர் விஜய் சேதுபதி அவர் வாங்கின நேஷனல் அவார்டை அவரோட டேரக்டரோட கையிலிருந்து வாங்கி சந்தோஷப்பட்டார். இது மாதிரி யாரும் பண்ணி நான் பார்த்ததில்லை. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு குரு கேட்டிருக்காங்க. தான் தேசிய விருதை பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தாரோ அந்த இயக்குனரான தியாகராஜன் குமார் ராஜாகிட்ட அந்த விருதை கொடுத்து வாங்கிக் கொள்வதை ஒரு பெருமையாக நினைத்திருக்கார் விஜய் சேதுபதி. அது நிச்சயமாகவே பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். இப்படி தனியாக அந்த விருது அவங்ககிட்ட கொடுத்து வாங்கின கலைஞர்கள் வேணால் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா விஜய் தொலைக்காட்சி நடத்திய பல விழாக்களில் இது போன்ற விருதுகள் அந்த கலைஞர்களுக்கு வழங்கப்படும் போது அந்த விருதை அவர் பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அந்த இயக்குநர்கள் அந்த டீம் எல்லாத்தையும் அவங்க மேடையில் கூப்பிட்றது வழக்கமாக இருந்திருக்குது. இது போன்று பல கலைஞர்கள் தாங்கள் யாரால் அந்த உயர்வை பெற்றோமோ அந்த இயக்குநர்களையும் அந்த டீமையும் கௌரவித்திருக்கிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்கின்ற முன்னணி கதாநாயகன் வாங்குகின்ற சம்பளத்தில் 10% கூட பல இசையமைப்பாளர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் கதாநாயகன் கதாநாயகி மீறி சம்பளம் வாங்கிய ஒரு இசையமைப்பாளர் இந்த சினிமாவில் இருக்கார். அவரை பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சிட்டாடல் நிறுவனம் தயாரித்த ஆத்மசாந்தி என்ற மலையாள திரைப்படம்தான் டிஆர் பார்ப்பா முழுமையாக இசையமைப்பாளராக பணியாற்றிய முதல் படம். அந்த படத்தில் பணியாற்றும் போது டிஆர் பாப்பாவுக்கு 15,000 ரூபாயை சம்பளமாக கொடுத்தாராம் அந்த படத்தினுடைய இயக்குனரான ஜோசப் தலித். அந்த படத்தில் பணியாற்றிய நடிகர்களுக்கு ஜோசப் தலித் கொடுத்த சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 5,000 ரூபாய். அவங்கள போல 3 மடங்கு சம்பளத்தை இசையமைப்பாளருக்கு தந்த ஜோசப் தலித் இசையமைப்பாளர் தான் உண்மையான படைப்பாளி, அவருக்கு தான் மிக அதிகமான சம்பளத்தை கொடுக்கணும் என்றாராம். அப்படி நடிகர் நடிகளையும் மீறி சம்பளம் வாங்கிய இசையமைப்பாளர் ஒருத்தரும் இந்த தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறார் என்றால் அந்த பெருமை டிஆர் பாப்பாவையே சாரும். இந்த பாப்பாவை பற்றி இன்னொரு தகவல் உங்களுக்கு நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் இரவும் பகலும் என்ற படத்தில் ஜோசப் தலித் மூலம் அறிமுகமானார் இல்லையா, அதற்கு வித்திட்ட பெருமை டிஆர் பாப்பாவையே சாரும். இவர் தான் ஜெய்சங்கரை ஜோசப் தலித்துக்கு அறிமுகப்படுத்தியவர். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.